அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், நாளைய தினம் இந்த தேசம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தினம். பாரத தேசத்தின் சாதனையை பாரதம் மட்டுமன்றி உலக நாடுகளே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆம், பாரதத்தின் சந்திராயன் 3 விண்ணிற்கு கடந்த மாதம் செலுத்தப்பட்டது. நாளை மாலை 6 மணிக்கு பிறகு அது நிலவில் தடம் பதிக்க உள்ளது. இந்த நாளை உலக நாடுகளெல்லாம் உற்று பார்க்கின்றன. தேசபக்தி உள்ள பாரதியர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார்கள். பல சாமானிய மக்களும் தங்கள் வீடுகளில் சந்திராயனின் வெற்றிக்காக பூஜைகள் செய்கிறார்கள், இறைவனிடம் வேண்டுதல் செய்கிறார்கள். இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி சந்திராயன் 3 நிலவில் தடம் பதிக்கும் போது, நிலவின் தென் துருவத்தில் தடம் பதிக்கும் முதல் நாடு என்ற பெருமையை பாரதம் அடையப் போகிறது நாளை மாலையுடன். வெற்றிகரமாக இந்த வேலையை நமது விஞ்ஞானிகள் செய்து கொண்டிருக்க, இது வெற்றி அடைய வேண்டும் என்று மக்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்திராயன் வெற்றி பெறுவதனால் என்ன லாபம்? அரிசியின் விலை குறைந்து விடுமா? மண்ணெண்ணையின் விலை குறைந்து விடுமா? பெட்ரோல் விலை குறைந்து விடுமா? விலைவாசி கட்டுக்குள் வந்து விடுமா? தண்ணீர் பிரச்சனை தீர்ந்து விடுமா? எதுவும் சாமானியனுக்கு தெரியாது. அதனால் என்ன பலன் என்றும் தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரிந்தது ஒன்று, அது வெற்றி பெற்றால் பாரதம் உலக நாடுகள் மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்கும் என்றது. என்னுடைய தேசம், என்னுடைய பாரத தாய் உலகத்தில் தலை சுமர்ந்து நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு சாமானியனும் விரும்புகின்றான், ஒவ்வொரு தேசபக்தி உள்ளவனும் விரும்புகின்றான். அதனால் இது எனக்கு என்ன லாபம் கொடுக்கும் என்றவன் சிந்திக்காமல், இது இந்த தேசத்தின் நன்மைக்கானது என்பதை உணர்ந்து அதன் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்து வருகின்றான். ஆனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆங்கிலேயர்கள் கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் இந்தியர்களால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, அந்த அளவுக்கு தகுதியற்றவர்கள் என்று பேசிய தலைவர்களின் வழி வந்தவர்களும், சீனா மட்டும்தான் உலகத்தின் வல்லரசாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அரசியல் சித்தாந்தம் கொண்டவர்களும், அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாடுகளும் வளரக்கூடாது என்று கருதுகின்ற அமெரிக்க தாசர்களுக்கும் இந்த வெற்றி பிடிக்காது. சந்திராயன் வெற்றி பெறும் என்று ஒரு பக்கம் பிரார்த்தனைகள் நடக்க, ரஷ்யாவின் லூனார் நிலவில் தடம் பதிக்க சென்று தோல்வி அடைந்ததை பலரும் தங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள். அவர்களின் நோக்கத்தை பார்க்கும்போது இதுபோல் பாரதத்திற்கும் நடக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் அவர்கள் பதிவிடுவது தெரிகிறது. அந்த வரிசையில் தேச சிந்தனை இல்லாமல், தேச பக்தி இல்லாமல் ஒரு பதிவை போட்டுள்ளார் நடிகர் பிரகாஷ் ராஜ். இவர்களை போன்றவர்கள் இது போன்ற பதிவுகளை போடாமல் இருந்தால் தான் அது ஆச்சரியம். தேசபக்தி பதிவுகளை போட்டால் தான் அது ஆச்சரியம். சந்திராயன் எடுத்து அனுப்பிய புகைப்படம் என்று பிரகாஷ் ராஜ் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிடுகிறார். லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு ஒருவர் டீ அடிக்கின்ற படத்தை போடுகிறார். எத்தனை நாள் விஞ்ஞானிகளின் உழைப்பு, எத்தனை தேசபக்தர்களின் கனவு, தேச தலைவர்களின் விருப்பம் நிறைவேறப் போகின்ற நேரத்தில் குதர்க்கமாக தன்னுடைய புத்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த நடிகர் பிரகாஷ் ராஜ். எதிர்ப்பு கிளம்பியது. சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் கழுவி ஊத்த ஆரம்பித்தார்கள் பிரகாஷ் ராஜை. கிண்டல்கள் அதிகரித்தன. நீ இப்படிப்பட்டவன் தான், நீ நிஜ வாழ்விலும் வில்லனாகத்தான் இருக்கிறாய் என்றெல்லாம் பலரும் தங்கள் பதிவுகளை போட்டார்கள். எதிர்ப்புகள் அதிகரித்துடன் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் பிரகாஷ் ராஜ். ஆம், அந்த விளக்கம் என்னவென்றால், இது பண்டைய காலத்திலிருந்தே இருந்து வருகின்ற ஒரு காமெடி. நிலவுக்கு சென்றால் அங்கும் ஒரு கேரளா சேட்டன் டீ ஆற்றி கொண்டிருப்பார் என்று பழைய காலத்திலிருந்து கொண்டிருக்கும் ஜோக். அந்த ஜோக்கைத்தான் நான் பதிவிட்டேன். இதை ஜோக்காக எடுக்க வேண்டும், அதை தவறாக எடுப்பவர்கள் ஜோக்கர்களாக மாறுவார்கள் என்பதைப் போல பிரகாஷ் ராஜ் தன்னுடைய அடுத்த பதிவை போட்டிருக்கின்றார். அன்பர்களே, இந்த தேசத்தில் பிறந்து, இந்த தேசத்தில் வளர்ந்து, இந்த தேசத்தின் அனைத்தையும் அனுபவித்து விட்டு, இந்த தேசம் வளர்வதை பொறுக்க முடியாதவர்கள் இவர்களை என்னவென்று சொல்லுவது? இங்கு இருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் பலர், இங்கு இருக்கிறார்கள் பல அனைத்துக்கும் கருத்து தெரிவிப்பவர்கள். பிரகாஷ் ராஜ் இப்படி ஒரு பதிவு போட்டதை யாரெல்லாம் கண்டித்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை எடுங்கள். நீங்கள் சங்குகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் மட்டுமே பிரகாஷ் ராஜை கண்டித்திருக்கிறார்கள். ஆம், அவர்களுக்கு மட்டும்தான் தேச பக்தி இருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. இவர்களெல்லாம் கண்டித்தார்கள் யாரை? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்,
யோகி ஆதித்யநாத்தின் காலில் விழுந்து விட்டாராம். மிகப்பெரிய தவறை செய்து விட்டார் ரஜினிகாந்த். யோகியின் காலில் விழுந்து விட்டார். நிறைய பேர் போடுகிறார்கள், இனிமேல் ரஜினிகாந்தின் படத்தை யாரும் பார்க்காதீர்கள், காரணம் அவர் யோகி ஆதித்யநாத்தின் பாதங்களில் விழுந்து விட்டார், இவரும் சங்கியாக மாறிவிட்டார் என்றெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பீஃபுக்கு எதிரான போராட்டம் வந்தபோது என் உணவு என் உரிமை என்று போராடியவர்களே, ஹிந்து கடவுள்களை இழித்து படங்கள் வரைந்தவனை ஆதரித்து அது அவன் உரிமை அவன் கருத்து சுதந்திரம் என்று சொன்னவர்களே, இந்த கருத்து சுதந்திரம் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தானா, ரஜினிக்கு கிடையாதா? ரஜினிகாந்த் யார் காலில் விழ வேண்டும் யார் காலில் விழக்கூடாது என்பதை முடிவு செய்ய நீங்கள் யார்? அது அவரது தனிப்பட்ட உரிமை. அவர் யார் காலில் வேண்டுமானவரும் விடலாம், அது அவருடைய உரிமை. அது நீங்கள் எப்படி கேட்க முடியும்? இந்த தேசத்தின் பண்பாடு, காவி உடுத்திருப்பவர்களை மரியாதையுடன் நடத்துவது இந்த தேசத்தின் பண்பாடு. துறவிகளை, மடத்தலைவர்களை, மடாதிபதிகளை வழிபடுவதும் அவர்கள் பாதங்களை வணங்குவதும் வயது வித்தியாசம் பார்த்தல்ல, அவர்கள் துறவு வாழ்க்கை மேற்கொண்டிருப்பவர்கள் என்ற காரணத்தினால், அவர்கள் சந்நியாசம் மேற்கொண்டவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் பாதங்களை பணிவது இந்த தேசத்தில் காலகாலமாக இருக்கும் மரபு. துறவிக்கு வேந்தனும் துரும்பு என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் ஒரு மடத்தின் தலைவராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தின் காலில் ரஜினிகாந்த் விழுந்திருக்கிறார். அவர் அணிந்திருந்த காவி ஆடைகளுக்கு மதிப்பளித்து, ஏன் அவர் முதல்வராகத்தானே இருக்கிறார், அவர் துறவியா என்று கேட்கலாம். இந்த தேசத்தில் மன்னர்களுக்கு இக்கட்டு வரும்போது, சிக்கல்கள் வரும்போது, தேசத்துக்கு பாதிப்பு வரும்போது, நேரடியாகவும் மறைமுகமாகவும் குருக்கள் ஆச்சாரியர்கள் ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள் என்பது வரலாறு. ரஜினிகாந்த் யார் காலில் விழுவது நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். ஆனால் இந்த தேசத்துக்கு எதிராக பிரகாஷ் ராஜ் பேசியதை உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அது குறித்து பேசவும் மாட்டீர்கள். போலி பகுத்தறிவுவாதிகளும் போலி நடுநிலைவாதிகளுமே இங்கு நிறைந்திருக்கிறார்கள். அன்பர்களே, நாளை மாலை சந்திராயனின் வெற்றியை கொண்டாட நாமெல்லாம் தயாராவோம். அன்னை பாரதியின் பெருமையை உலகளவில் உயர்த்தும் தலைவர்களின் பாதங்களை பணிவோம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.